ஹாய் ஹலோ தமிழ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய விகே அக்கௌண்ட்டோட மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறது முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய விகே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது விகே ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா திரு பார்லைன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாட்டமில் செட்டிங்ஸ் அப்சைடு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேனேஜ் விகே கனெக்ட் அக்கௌண்ட் ப்ளூ கலரில் இருக்கிறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் விகே கனெக்ட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா லோட் ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து இப்படி வந்து வரும். இதில் செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் செக்யூரிட்டி அண்ட் லாகின் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக இருப்பாருங்க ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிட்டு இருப்பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் யுவர் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் நியூ நம்பர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக அதில் ஆட் பண்ண போகிற நம்பர் அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வரும். இப்போது நீங்கள் எந்த நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஃபோன் கால் வரும். அதில் நாலு லாஸ்ட்டாக இருக்க நாலு டிஜிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோடு. அந்த கோடை வந்து இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் தட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வர ஃபோன் நம்பரில் லாஸ்ட்டாக இருக்க நாலு டிஜிட் உங்களோட கோடு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் காலில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபோன் காலை வந்து ஒர்க் ஆகலை, அந்த கோடு வந்து ஒர்க் ஆகலை. அதனால் சென்ட் எஸ்எம்எஸ் அதை வந்து நான் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எம்எஸ் மூலமாக கோடு வந்திருக்கு, அந்த கோடை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோடை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எஸ்எம்எஸ் மூலமாக வந்த கோடை வந்து நான் அதெல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக அந்த லாஸ்ட்டு நாலு டிஜிட்டு நீங்கள் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம வந்து கோடை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் இப்போ சென்ட் கொடுத்துறேன் என்டர் பண்ணிவிட்டு. இப்போ சென்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, இப்படி தான் வரும். இப்போ உங்கள் பழைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து போயிட்டுருக்கும், உங்களுடைய விகே அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்களுக்கு ஃபோன் கால் வந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க நாலு டிஜிட் நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன் காலை அட்டன் பண்ணுங்கள், அதுவாகவே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு நாலு டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நியூ நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்டர் பண்ண நியூ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் பி சேவ்டு இன் 7 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய பழைய நம்பர் தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து புதிய நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் இப்போ பழைய நம்பர் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இதில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். பழைய நம்பர் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து 7 நாள் ஆகும் இந்த நம்பர் வந்து இதில் சேவ் ஆகிறதுக்கு 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பழைய நம்பர் இருந்தால் நம்ம வந்து சீக்கிரமாகவே சேவ் பண்ணிக்க முடியும். பழைய நம்பர் இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் வரைக்கும் அவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேவ் வந்து ஆகிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பழைய நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எனக்கு வேணாம், இந்த நம்பர் நீங்கள் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் பழைய நம்பர் இருக்கும்போது இதில் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் த ப்ராசஸ் இஃப் யூ ஹேவ் ஆக்சஸ் டு யுவர் ஓல்டு நம்பர், ஓல்டு நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் அப்படின்னு இருப்பாங்க ப்ளூ கலரில், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் அப் த ப்ராசஸை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போயிடும். நம்ம வந்து அந்த ஃபோன் பழைய நம்பருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்லாம் வரும், அதை போட்டால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக சேவ் பண்ண முடியும். இதில் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படி இருப்பாங்க, சேஞ்ச் யுவர் நம்பர் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதில் கால்மி அப்படி இருப்பாங்க, கால்மி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வெரிஃபிகேஷன் வந்து வரும், அந்த லாஸ்ட்டாக 4 டிஜிட் வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் கால் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடே வந்துடுச்சு, அது வந்து இதில் கோடு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா வந்தது அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க 4 டிஜிட் அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுபோல் கோடு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்த கோடை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய நம்பருக்கு தான் வரும். நீங்கள் இப்போ புது நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, புது நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த பழைய நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து வரும். அந்த கோடு எடுத்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துக்கோங்க. சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுடைய நம்பரை இதில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் நம்மளுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் சீக்கிரமாக. ஓகே, உங்களுக்கு எப்படி இப்போது மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.